وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، اما بعد، قال الله تعالى في كلامه القديم: واستغفروا ربكم انه كان غفارا يرسل السماء عليكم مدرارا. صدق الله العلي العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறிக்கான மேலான பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, சமீப காலமாக வெயிலுடைய தாக்கம், வெப்பத்தினுடைய சலனம் மிக அதிகமாக இருப்பதால் நாம் அல்லாஹ்விடத்தில் மழையை தேடி துஆ செய்து கொண்டிருக்கின்றோம். யதார்த்தமாகவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா கோடை காலத்தில் ஒரு முறை நரகத்தை உலகத்தின்பால் மூச்சு விடும்படி அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். நரகம் ரப்பிடத்திலே சொன்னதாம், ரப்பே, என்னுடைய நெருப்புகள் மிக அதிகமாகிவிட்டது, என்னில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சாப்பிடுகிற அளவுக்கு அதிகப்படியான நெருப்பும் ஜுவாலையும் இருக்கிறது என்று ரப்பிடத்தில் அந்த நரக நெருப்பு முறையிட்ட போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானாம், கோடை காலத்தில் ஒரு முறை நீ உலகத்தின்பால் மூச்சை வெளிப்படுத்து என்று அல்லாஹ் சொல்கிறார். அதன் அடிப்படையில் மாயந்தல்லாக சொன்னார்கள், கோடை காலத்தில் கடுமையான வெப்பம் என்பது அது நரகத்தினுடைய ஜுவாலையின் வெளிப்பாடு என்று சொன்னார்கள். ஆக கோடை காலத்தில் கடுமையான வெப்பமும் உஷ்ணமும் ஏற்படுவது என்பது யதார்த்தமான நிலை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுத்தஆலா அந்த கோடை காலத்திலே அப்பப்ப சில மழைகளை நமக்கு பொழிய வைத்து குளிர்ச்சியை தருகிறான். அது அவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு கிருபையும் ஒரு அன்பும். அந்த கோடை மழை என்பது பொழிவதற்கு தாமதமானால் மனிதர்கள், குறிப்பாக முஃமின்கள், தங்களை தாங்களே தங்களுடைய தவறை உணர்ந்து ரப்பிடத்திலே துஆ செய்கிறார்கள், ரப்பே, நாங்கள் செய்த பாவத்தினால் இந்த மழை வருவது தாமதமானால் எங்கள் பாவங்களை மன்னித்தருவேன். நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்துகள், அருள்கள் அவன் நியமித்தபடி பூமிக்கு வரத்தான் செய்யும். சில சமயம் அடியார்களின் பாவத்தினால் அவைகள் வருவது தாமதமாகும். எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வசனத்தில் இப்படி சொல்வான், ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள். காரணம், எப்படி நன்மைகளில் ஏதோ ஒரு நன்மையில் அல்லாஹ்வின் பொருத்தம் ஒளிந்திருப்பது போல பாவங்களில் ஏதேனும் ஒரு பாவத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் ஒளிந்தது. நாம் நினைக்கக்கூடாது, நாம் ஒன்றும் பெரிய பாவம் செய்யவில்லையே, மது அருந்துவதோ, விபச்சாரம் செய்வதோ, திருடுவதோ, இது போல பெரிய பாவங்கள் எல்லாம் நான் செய்யலையே என்று நாம் நினைத்திடக்கூடாது. நமக்கு பெருமக்கள் எழுதி தருவார்கள், விளக்கம் தருவார்கள், ஒரு மனிதன் ஒரு சிறு பாவத்தின் மீது தொடர்ந்து நிலைத்து வந்தால் அதுவே பெரிய பாவமாக மாறிவிடுகிறது. அப்படியானால் அந்த மாதிரி பாவங்கள் நாம் நிறைய செய்ய வாய்ப்போம். சிறு பாவங்கள் தானே, நாம் சொல்வது உண்மையை தானே சொல்கிறோம் என்றெல்லாம் நம்மை நாமே நியாயப்படுத்திக் கொண்டு சில பாவத்தில் நாம் நிலைத்து வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறோம். அதிலிருந்து விலகுவதுதான் இதுபோல நேரத்தின் அவசியம். மழையை தேடுகிற நாம் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை முதல் கட்டமாக தேட வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள், இன்னகூக்கான ரப்பாரா, அவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான். அது மட்டுமா, நம்முடைய பாவங்களை மட்டுமா மன்னிக்கிறான், அந்த பாவங்களை மன்னித்ததின் பொருட்டும் அழைக்கும் மிதராளா, உங்கள் மீது வானத்திலிருந்து மழையை கொட்டுகிறான், அனுப்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாமிய பெரியவர்களே, அப்படியானால் மழை வருவதற்கான ஒரு வழி, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும். கண்மணி நாயகத்துல்லாஹுடைய காலத்திலும் இது போல மழையினுடைய பஞ்சம் ஏற்பட்டது. நபிகள் நாயகத்துல்லாஹுடைய மழை தொழுகைக்காக வேண்டி மக்களை அழைத்து சென்றார்கள். இப்பொழுது கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே பல பகுதிகளிலே ஓரிரு நாட்களாக மழை தொழுகை சலாத்துல் இஸ்திஸ்கா நடைபெற்றவாறே இருக்கிறது. பல இடங்களிலும் மக்கள் ஒன்று கூடி ரப்பிடத்தில் இரண்டு ரக்காத்தை தொழுதுவிட்டு
அதிகமாக துவா செய்து அழுது மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இன்றும் கூட நம்முடைய நீடூர் தெய்வாசல் ஜாமியா இஸ்லாம் உண்டாவே நம்முடைய மதரசாவிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் இப்பொழுது ஒரு 7 மணிக்கு சொலாத்துல் இஸ்திஸ்கா மலை திருவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அது குறித்து சில தகவலுக்காக நாம் இங்கே பேசுகிறோம். கண்மணி நாயகம் சொல்லாத்துடைய காலத்திலே மழை பஞ்சம் ஏற்பட்டது. உடனே நபிசுல்லாஹ் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி மக்களை ஒரு மைதானத்திற்கு அழைத்து செல்லார்கள். தொழுகைக்கு போகக்கூடிய ஆட்கள் எப்படி செல்ல வேண்டும்? இது வந்து ஐந்துடைய தொழுகையில் புத்தாடை அணிந்து நல்ல நறுமணம் கூட்டி செல்லக்கூடிய ஒரு தொழுகை அல்ல. ரப்பிடத்துல அழுது மன்றாடி கேட்பதற்காக போகிற தொழுகை, பாவங்கள் எல்லாம் மன்னித்தரும் என்று கேட்க போகிற ஒரு தொழுகை. அப்ப எப்படி போகணுமா? ஒரு சஹாபி சொன்னாங்க, தையில் புகாரில் வருது, அவர்கள் அந்த மலை தொழுகைக்கு போகிற போது நடுங்கிய வாரி பணிந்த வாரி ஒரு சாதாரண ஆடையில் சென்றார்கள். நபியினுடைய ஆடைகள் பெரும்பாலும் எளிமையாகத்தான் இருக்கும். அதிலேயும் எளிமையான ஆடையை உடுத்தி செல்வது எதற்காக? நம்மிடத்தில் நல்ல ஆடை இல்லையோ என்பதற்கு அல்ல. நாம் ரப்பிடத்திலே பாவ மன்னிப்பு தேடப் போகிறோம். அவர் நம்முடைய தோற்றங்களிலும் அது வெளியாக வேண்டும். உள்ளத்திற்கும் உடல் உறுப்புகளுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. வெளிரங்கம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உள்ரங்கம் இருக்கும். உள்ரங்கம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் வெளிரங்கம் இருக்கும். உள்ளத்திலே பணிவும் பயமும் ரப்பிடத்திலே பக்தியும் இருந்தால் சில சமயம் அது நம்முடைய உடல் உறுப்புகளிலே வெளியாகும். நபி அவர்கள் ஏதேனும் ஒரு இயற்கை பேரிடர்களை வானத்தில் கண்டால், ஒரு கிரகணமோ அல்லது சரியான ஒரு ஒரு கார்மேகமோ கண்டால் உடனே பயந்து நடுங்கி விடுவார்கள். அதுபோலதான் மலை தொழுகைக்கு போகிற போது எப்படி செல்ல வேண்டும் என்று ஹதீஸ் வருகிறது. சாதாரணமான ஆடைகளை உடுத்தும், அதற்காக கிழிந்த ஆடைகள் என்றெல்லாம் பொருள் அல்ல. சாதாரணமான ஆடைகளை உடுத்தி ஒரு தவாந்த ஒரு பணிவோடும் பயத்தோடும் செல்ல வேண்டும். காரணம், திரும்பவும் நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டியது நமது பாவங்கள் தான் மலைகள் இல்லாமல் போனதற்கு காரணம். பாருங்கள், யோசித்து பாருங்கள், ஆதமுடைய மகனின் பாவத்தினால் ஆதமுடைய மக்கள் மட்டுமா பாதிக்கப்படுகிறார்கள்? ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய பாவத்தில் அவர்கள் மட்டும் பாதிக்கப்படல, உயிரினங்கள் ஜீவராசிகள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. கட்டிடங்கள் கூட தண்ணீர் அதிலே ஊற்றுவதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கட்டிடங்கள் அல்ல, அதற்கு காரணம் ஜீவராசிகள் அல்ல, உயிரினங்கள் அல்ல, மனிதன் தான். மனிதன் பாவங்களிலிருந்து மீண்டால் அல்லாஹ் மன்னிக்க தயார். அல்லாஹ் ஒன்றும் கல் நெஞ்சு காரணம் அல்ல. நாம் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிய பிறகும் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பது, பாவங்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுபோலத்தான் மலை தொழுகைக்கு மக்களை வரவழைத்து 2 ரக்அத்தை தொழுதுவிட்டு துவா செய்தார்கள். அந்த துவாவினை கைகளை நல்ல உயர்த்தினார்கள். அவருடைய அக்குள் பகுதி தெரிகிற அளவு உயர்த்தினார்கள் என்று சாபிகள் நமக்கு சொல்கிறார்கள். அப்படித்தான் ஒரு முறை மதீனாவிலே மழை பஞ்சம் ஏற்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது துவா செய்து முடித்த கொஞ்ச நேரத்தில் மேகம் கூடியது, மழை பொழிந்தது. எந்த அளவுக்கு மழை என்றால் கடுமையான மழை. நபியினுடைய துவா இல்லையா, கடுமையான மழை. மக்களால் பள்ளிக்கு வர முடியாத லெவலில் அந்த மழை இருந்தது. பிறகு நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், இந்த மழையை கொஞ்சம் காடு கரைகளிலே மாற்றிவிடு, நகரங்களிலே தெருக்களிலே வேண்டாம். காரணம், மக்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக செல்வது பாதிக்கப்படுகிறது என்பதை நபிசுல்லாஹி உணர்த்தினார்கள். நாம் மாத்திரம் அல்ல, நமக்காக சில சமயம் ஏதேனும் ஜீவராசிகள் கூட நம்மிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹதீஸ்ல வருது, முன்னொரு காலத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், அவர்களும் இது போல மலை தொழுகைக்காக மக்களை ஒன்று கூட்டி செல்லுகிற போது போற போது ஒரு வழியில ஒரு எறும்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு எறும்பினுடைய அந்த பாஷைகள், பறவைகளுடைய பாஷைகள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவர்களுக்கு பேசுறதெல்லாம் புரியும். ஜின்களிடத்தில் பேசினார்கள், பறவைகளிடத்தில் பேசினார்கள். அப்ப அப்படி போகும்போது ஒரு எறும்பு ஒன்று அப்படி மல்லாக்க படுத்துட்டு அல்லாஹ்விடத்தில் மலைக்காக துவா செய்து கொண்டிருந்தார். அடிசிலவர் அவங்க பட்டாளங்களை அழைத்துக் கொண்டு மலை தொழுகைக்காக போறாங்க. மலையை தேடி தொழுது ரப்பிடத்தில் துவா செய்வதற்காக அழைத்து செல்கிற போது ஒரு எறும்பு ஒன்று அங்கே மல்லாந்து படுத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நாம திரும்பிடுவோம், நாம் மலை தொழுகையிட்டு போதுமாக்கப்பட்டு விட்டோம். காரணம், நமக்காக எறும்பு ஒன்று ரப்பிடத்தில் துவா செய்துவிட்டது. அப்ப ரப்பு சுபஹானஹு வ தஆலா மிகப்பெரிய இரக்கமுள்ளவன், எறும்பினுடைய வார்த்தைகளை செவிமடுக்க மாட்டானா? அப்படியானால்
நாம நம்ம தொழக்கூடிய அந்த தொழுகையினுடைய நோக்கம் நம்முடைய பாவங்கள் இருந்து பராயிருக்கும். இது வந்து வரலான தொழுகையை போல சில சூறாக்களை ஓதினோம் கடமைக்கு தொழுகும் என்று அல்ல, அந்த தொழுகையிலேயும் பயபக்தி இருக்க வேண்டும். தொழுகைக்கு பின்னால் துவாவிலேயும் அழுகை இருக்க வேண்டும். இந்த சுதுகில் சொன்னதாக ஞாபகம் எனக்கும், அழுகை என்பது அது வானத்தில் இல்லாத ஒரு விஷயம். இங்கிருந்து அங்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது, அதற்கு அங்கே தனி மதிப்பு உண்டு. ஒரு அடியான அழுது கண்ணீர் சிந்தினால் அல்லாஹு தஆலா உடனே இறக்கப்பட்டு தேவையானதை தருகிறார். எனவே நாம இந்த மாதிரி நேரங்களில் நம்முடைய பாவங்களில் இருந்து பாவங்களுக்கு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மாத்திரமல்ல பூமிக்கும் ஈரத்தை தரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அவனுடைய கருணை மழையை பொழிய செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.